ஸ்ரீ குருபியோ நமஹ. நமஸ்காரம். தெய்வத்தின் குரல் முதல் பாகம். பொதுவான தர்மங்கள், அன்பும் துன்பமும். மனித பிறவி எடுத்ததன் பயனே அன்பு செலுத்துவதுதான். அன்பு செலுத்துவதில் உள்ள ஆனந்தம் வேறு எதிலும் இல்லை. தனக்கென்று பொருள் சேர்ப்பதில், புகழ் சேர்ப்பதில், அலங்காரம் செய்து கொள்வதில் தற்காலிக இன்பம் கிட்டலாம். ஆனாலும் இவற்றில் உள்ளம் நிறைவு பெறுவதில்லை. உள்ளத்துக்கு நிறைவான ஆனந்தம் அன்பு செலுத்துவதிலேயே உண்டாகிறது. அன்பு செலுத்தும் போது நமக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும், தேக சிரமம் வந்தாலும், பண செலவானாலும் இதெல்லாம் தெரிவதே இல்லை. அன்பின் ஆனந்தமும் நிறைவுமே இந்த துன்பத்துக்கெல்லாம் மேலாக தெரிகிறது. அன்பு செலுத்தாத வாழ்க்கை வீண் வியர்த்தமே. அன்பு செலுத்தும் போது துன்பமே தெரிவதில்லை என்கிறேன். ஆனால் கடைசியில் ஒரு நாள் அன்பு செலுத்தப்பட்ட வஸ்துவே நமக்கு பெரிய துன்பத்தை கொடுத்து விடுகிறது. நாம் ஒருவரிடம் அன்பு வைக்கிறோம், கடைசியில் ஒரு நாள் அவர் நம்மை விட்டு போயே போய்விடுகிறார். அல்லது நாமாவது அவரை விட்டு ஒரு நாள் போகத்தான் போகிறோம். அப்போது ஐயோ நம்மிடமிருந்து போய்விட்டாரே, அல்லது ஐயோ நாம் இவரை விட்டு போகிறோமே என்றோ பெரிய துக்கம் உண்டாகிறது. இத்தனை காலமாக அன்பு தந்த ஆனந்தமும் நிறைவும் கடைசியில் பொய்யாகி இந்த துன்பத்திலேயே முடிந்தது என்று மனசு கலங்குகிறோம். அன்பின் முடிவான பலன் துன்பம்தானா என்று பெரிய சலிப்பு உண்டாகிவிடுகிறது. எத்தனைக்கெத்தனை அன்பு வைத்தோமோ அத்தனைக்கத்தனை துன்பம் பிரிவின் போது உண்டாவதை பார்க்கிறோம். அன்பே செலுத்தாமல் சுய காரியவாதியாகவோ அல்லது ஜடமாகவோ இருக்கிற ஜன்மாவே சிலாகியமானதோ என்று கூட தோன்றிவிடும். அப்படிப்பட்டவனுக்கு இந்த பிரிவு துன்பமே இல்லையல்லவா? ஆனால் உண்மையில் சுய காரியவாதி பாபத்தை தான் மூட்டை கட்டுகிறான். மனித பிறவி எடுத்துவிட்டு ஆனந்தம், நிறைவு முதலியன இல்லாமல் மரம், மட்டை, கல் மாதிரி ஜடமாக இருப்பதும் பிரயோஜனம் இல்லை. அன்பு செய்தாலும் முடிவில் துன்பம். அன்பு இல்லாமல் இருந்தாலோ வாழ்க்கையில் ருச்சியே இல்லை. இப்படியானால் என்ன செய்வது? மாறாத மாளாத அன்பை உண்டாக்கிக் கொள்வதே வழி. நம்முடைய அன்புக்குரிய வஸ்து நம்மை விட்டு என்றும் பிரிந்து போகாததாக வேண்டும். அப்படி ஒரு வஸ்து இருந்து அதனிடம் அன்பை வைத்துவிட்டால் நாமும் அதுவும் ஒரு நாளும் பிரிய போவதில்லை. எப்போதும் ஆனந்தமாக நிறைவாக இருக்கலாம். அதாவது என்றும் மாறாமல் இருக்கிற ஒரே வஸ்துவான பரமாத்மாவிடம் அன்பை பூரணமாக வைத்துவிட வேண்டும். பரமாத்மா நம்மை விட்டு ஒருபோதும் நீங்குவதில்லை. நம் சரீரத்திலிருந்து உயிர் பிரிந்தாலும் பிரிகிற உயிர் பரமாத்மாவிடமிருந்து பிரியாமல் அவரிடமே கலந்துவிடும். அவரிடம் வைக்கிற அன்பே சாஸ்வதமாக இருக்க முடியும். அழியாத பரமாத்மாவிடம் அன்பாக இருக்க வேண்டுமென்றால் வேறு யாரிடமும் அன்பாக இருக்கக்கூடாதா? மற்ற எல்லோரும் என்றோ ஒரு நாள் நசிப்பவர்கள்தானே என்ற கேள்வி எழலாம். பரமாத்மாவிடம் அன்பை நாம் மேலும் மேலும் வளர்த்து கொண்டால் அவருக்கு வேறாக யாருமே இல்லை என்று தெரியும். மரணமடைகிற மனிதர்களாக எண்ணி அதுவரை யாரிடமெல்லாம் துக்ககேதுவான அன்பை வைத்திருந்தோமோ அவர்களும் கூட இப்போது அழியாத பரமாத்ம ஸ்வரூபமாகவே தெரிவார்கள். இப்படி உலகம் முழுவதையும் பரமாத்மாவாகவே பார்த்து அன்பு செலுத்த வேண்டும். அப்போது நம் அன்பு ஒரு நாளும் துக்கத்துக்கு மூலமாக ஆகாமலே இருக்கும். எல்லோரையும் பரமாத்ம ஸ்வரூபமாக பார்த்து அன்பு செலுத்த முடியாவிட்டாலும் ஆத்மகுணம் நிறைந்த பெரியவர்கள், நல்ல ஞானமும் அருளும் நிறைந்த சத்குரு ஆகியோரை பரமாத்மாவாக கருதி அன்பு செலுத்துவது சுலபமாக முடிகிறது. அப்படிப்பட்டவர்களிடம் அன்பு வைத்து ஆத்மார்ப்பணம் செய்துவிட்டால் போதும், அவர்கள் மூலமாக பரமாத்மா நமக்கு அனுகிரகம் பண்ணிவிடுவார். நம் அன்புக்கும் பாத்திரமானவர் மரணமடைந்தாலும் கூட பரமாத்மா வேஷமாக போட்டுக்கொண்ட ஒரு சரீரத்துக்குத்தான் அழிவு உண்டாயிற்று. இப்போது சரீரி பரமாத்மாவோடு ஒன்றாகிவிட்டார் என்ற ஞானத்தோடு பிரிவு துன்பத்துக்கு ஆளாகாமல் இருப்போம். நம் அன்பு கொஞ்சம் கூட குறையாமல் அப்படியே எண்ணாலும் நிற்கும். ஈஸ்வரனிடம், சாதுக்களிடம் இந்த அன்பை அபியசிக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக சமஸ்த ஜீவராசிகளுக்கும் விஸ்தரிக்க வேண்டும். அதுவே ஜன்மா எடுத்ததன் பயன். அன்பு. உலகத்தில் நாம் காண்கிற அன்பை மூன்று வகையாக பிரிக்கலாம். மகான்கள், யோகியர்கள், சத்தியசந்தர்கள், பரோபகாரிகள், ஞானிகள், அனுகிரக சக்தி வாய்ந்த உத்தமர்கள் ஆகியோரிடம் அவர்களது குணத்துக்காக அன்பு ஏற்படுகிறது. பந்துக்களுடனும் சிநேகிதர்களுடனும் சேர்ந்து பழகுவதால் அவர்களிடம் ஒருவித அன்பு உண்டாகிறது. மூன்றாவது, ஒரு காரியத்துக்காக, லாபத்துக்காக சிலரிடம் அன்பு வைக்கிறோம். உதாரணமாக வியாபாரத்தில் சகாயம் செய்வார் என்பதற்காக ஒரு தணிகரிடம் அன்பு பாராட்டுகிறோம். சம்பளம் கொடுக்கிறார் என்பதால் எஜமானியிடம் அன்பாக இருக்கிறோம். இந்த மூவகை அன்பும் உண்மையானதல்ல, சாஸ்வதமானதல்ல. எஜமானர் நீ போய்விடு என்றால்
உடனேயே நம் அன்பும் போய்விடும். பழகினவர்கள் தூரதேசம் போனாலோ, காலாகதி அடைந்தாலோ, வேறு விதத்தில் அவர்களுடன் பழக்கம் போய்விட்டதாலோ நாளடைவில் அன்பும் போய்விடுகிறது. முதலில் பிரிவின் போது அழுத அழுகை அப்புறம் எப்படியோ மறைந்து விடுகிறது. உண்மையான அன்பானால் அந்த அழுகை என்றைக்கும் அப்படியேதானே இருக்க வேண்டும். உத்தம புருஷர்களான மகான்களிடம் வைக்கும் அன்பு கூட நிரந்தரமில்லைதான். மகான்களிடம் உத்தம குணம் குறைந்தால் அல்லது குறைந்ததாக நமக்கு தோன்றினாலே போதும், அவரிடம் வைத்த அன்பும் குறைந்து விடுகிறது. மூவகை அன்பும் காரணத்தால் ஏற்பட்டது, எனவேதான் அவை நிரந்தரமாக இருக்கவில்லை. உத்தம புருஷர்களிடம் இன்ன குணம் இருக்கிறது என்பதால் அந்த குணத்தை காரணமாக கொண்டே அன்பு வைக்கிறோம். அதோடு அவர்கள் நம்மை உத்தாரணம் செய்வார்கள், உய்விப்பார்கள் என்ற சுய காரியமும் உள்ளூர இருக்கவே செய்யும். இப்படியெல்லாம் எக்காரணமும் வியாஜமும் இன்றி பிரியமாக இருப்பதுதான் உண்மை அன்பு. ஒருவர் நம்மிடம் நெருங்கி பழகாவிட்டாலும் சரி, அவருக்கு ஆத்ம குணங்களும் அனுகிரக சக்தியும் இல்லாவிட்டாலும் சரி, அப்போதும் நாம் அவரிடம் மாறாத அன்பு வைத்தால் அதுவே உண்மையான அன்பு. அப்படிப்பட்ட அன்பு யாருக்காவது இருக்கிறதா? ஒரே ஒருவருக்கு இருக்கிறது. சுவாமிதான் அந்த ஒரே ஒருவர். சுவாமிக்கு நம்மிடம் இருக்கும் அன்புக்கு ஒரு காரணமும் இல்லை. காரணத்தை அவர் பாராட்டுவதாக இருந்தால் நமக்கு ஒருவேளை சோறு கூட போட மாட்டார். நம் பிழைகளையெல்லாம் பொறுத்து கொண்டு நம்மை இந்த மட்டும் காப்பாற்றுபவர் அன்புமயமான பரமேஸ்வரனை. இந்த பரமசிவ அன்பின் திரிபே உலகில் காணும் மூன்று வகை அன்புகளும். அந்த காரணமற்ற பரமசிவ அன்பை நானும் அபியசிக்க வேண்டும். தப்பு செய்பவன் என்று காரணம் பார்த்து நாம் ஏன் ஒருவனை வெறுக்க வேண்டும்? நாமே தப்பு செய்கிறோமே, அப்போதும் நம்மை நாமே உதறி தள்ளுகிறோமா? அப்படியே மற்றவர்களிடத்திலும் இருக்க வேண்டும். மகா பெரியவர்களிடத்தில் அன்பு இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அவனிடமே அதிக அன்பு வைக்க வேண்டும். நாம் தப்பு செய்வது போலவே இவனும் செய்கிறான். இவன் மனம் இவனை இப்படி தூண்டுகிறது, அந்த மனத்தை நல்லதாக்க முயற்சி பண்ணுவோம் என்று நினைக்க வேண்டும். ஈஸ்வர கிருப்பையால் அனுகிரக சக்தி பெற்றிருப்பவர்கள் அதை கொண்டு பாபியிடம் உள்ள பாபங்களை நிவர்த்தி பண்ணுவதையே முக்கியமாக கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் ஒரே ஒரு மனிதனிடம் காரணமில்லாத தூய அன்பை வைக்க பழகிவிட்டால் பின்னால் அதுவே நம்மை அன்புமயமாக்கி அந்த அன்பை எல்லோரிடமும் பரப்ப உதவி புரியும். குருவிடம் இவ்விதம் பயன் எதிர்பாராமல் பூரண அன்பு வைக்க பழக வேண்டும் என்பது பெரியோர்கள் ஏற்படுத்தியுள்ள விதி. குருவிடம் காரணம் பார்க்காமல் வியாஜம் இல்லாமல் அன்பு செலுத்த ஆரம்பிக்க வேண்டும். பின்பு அந்த அன்பு தருகிற ஆனந்தத்தில் பழகி பழகி லோகம் முழுவதும் குருவாக நினைத்து சமஸ்த பிராணிகளிடமும் காரணமில்லாத சமமான அன்பு செலுத்த வேண்டும். லோகம் முழுவதும் அன்பை நிரப்பினால் அதுவே ஆனந்த நிலை, அதுவே பரிபூர்ண நிலை, அதுவே பரமசாந்தி. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர.